தமிழ் சினிமாவுடைய இசை இரட்டையர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க தான் எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அவர்கள். பல ஆண்டுகளாக பல படங்களுக்கு ஒன்றா இசையமைச்சு பல சாதனைகளை அவங்க படைச்சிருந்தாலும் கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு காலமும் வந்தது. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குமே நண்பராக இருந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். நீங்கள் ஏன் பிரிஞ்சு போகிறீங்க, ஒன்றாவே சேர்ந்து பயணிக்கலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாரு. ஆனாலும் ரெண்டு பேரும் பிரியறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்படி ஒருத்தர் பிரிய வேண்டியிருக்குது அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையை அடிப்படையாக வச்சு ஒரு பாடல் ஒன்றை கவிஞர் கண்ணதாசன் எழுதுகிறாரு. உண்மையில் அவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்க, அந்த சூழ்நிலையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்ன, இந்த சம்பவம் எப்படி நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திரையுலகத்தில் பழமைக்கும் புதுமைக்குமான போராட்டம் நடந்துகிட்டு இருந்த ஒரு காலம் 1940-50 இந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் ஹிந்தி பாட்டு ரொம்ப புகழ்பெற்று வந்து கொண்டு இருக்கிறது, இன்னொரு பக்கம் தெலுங்கு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. தமிழ் பாடல்கள் முழுவதும் பார்த்திங்கன்னா இதோடைய தாக்கமாக இருக்குது. ஒன்று கேட்கும்போது தெலுங்கு பாட்டு மாதிரியே இருக்கும், இல்லை ஹிந்தி பாட்டு மாதிரியே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தெலுங்கு இசையமைப்பாளர்கள் உள்ள வந்து தமிழ் படங்களுக்கு நேரடியாக இசையமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல நம்ம ஊர் ஸ்டைலில் தமிழ் பாட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துருச்சு. இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் அந்த கருத்தியல் வந்துருச்சு. இந்த கருத்தியலோட தமிழ்நாட்டிலிருந்து நல்ல தமிழ் பாடல்களை கொடுக்கணும்னு சொல்லி புதிய புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் வராங்க. ஜி ராமநாதன், எஸ் வி வெங்கட்ராமன், ஆர் சுதர்சனம், எம் எஸ் ஞானமணி, கண்டசாலா, ஆதிநாராயணராவ், எம் டி பார்த்தசாரதி, சுப்பைய நாயுடு அப்படின்னு இன்னும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்கெல்லாம் வந்து நல்ல தமிழ் பாடல்கள் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு கர்நாடக சங்கீதத்தினுடைய ஒரு தொடர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது. நாடக உலகத்தில் தானே முதல் முதல்ல பாடல்கள் இருந்தது, அதே அந்த நாடகத்தில் கேட்கிற பாடல்கள் மாதிரியே இருந்தது. இன்னொரு பக்கம் இந்த ஹிந்தி தெலுங்கு பாடல்களுடைய அந்த தாக்கம் இல்லாமல் இல்லை, கேட்குறதுக்கு அந்த பாடல்கள் மாதிரியும் தெரிஞ்சுது. அப்போ நம்ம தமிழ்நாட்டு பாணியில் நல்ல தமிழ் பாடல்களை கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கருத்தியல் அதிகமாக வரும்போது முதல் முதல்ல அதில் கையில் எடுத்து ஜெயிச்ச ஒரு இசையமைப்பாளர் சி ஆர் சுப்பராமன் அவர்கள். இந்த இசை இரட்டையர்கள் எங்கே இருந்து வராங்க அப்படின்னு சொன்னால், இவருடைய பற்றையிலிருந்து தான். சிஆர் சுப்பராமன் அவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் வாசிக்கிறவராக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களும், வயலின் வாசிக்கிறவராக டி கே ராமமூர்த்தி அவர்களும் இருந்தாங்க. இப்போ இவங்களுக்கான முதல் வாய்ப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நல்லா இசையமைச்சிக்கிட்டு இருந்தார் சிஆர் சுப்பராமன். ஆனால் திடீர்னு அவர் வந்து இறந்து போகிறார். அப்போ அவர் இசையமைச்சு முடிக்க வேண்டிய படங்களாக ஒரு 3 படங்கள் இருந்தது. எங்களுடைய குரு இறந்து போனால் என்ன, அந்த 3 படத்தையும் நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கூட்டணி அமைச்சு நல்லபடியாக அந்த தயாரிப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை முடிச்சு கொடுக்குறாங்க. இதில் தான் இவங்களுக்கு முதல் முதல்ல ஒரு திரையுலகத்தில் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஆனால் சி ஆர் சுப்பராமன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இவங்களுடைய இசை ஆர்வத்தை பார்த்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, மலையாள தயாரிப்பாளரான ஈச்சப்பனும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும். சி ஆர் சுப்பராமன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இசையில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை பார்த்துட்டு தன்னுடைய பணம் படத்தில் இவங்களை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் முடிவு பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேர் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ராமமூர்த்தி விஸ்வநாதன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா வயதில் மூத்தவர் வந்து ராமமூர்த்தி. இப்போ கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எம் எஸ் விஸ்வநாதன் வந்து வயதில் இளையவர், நீங்கள் வயதில் வந்து மூத்தவர், இளையவர் வந்து தடுமாறினாலும் நீங்கள் மூத்தவர் வந்து நீங்கள் தாங்கி பிடிக்கணும், ரெண்டாவது இதுதான் கூப்பிடுறதுக்கும் நல்லா இருக்குது, அதனால் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு போடுவோம் அப்படின்னு பேர் போட்டு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பணம் படத்துடைய வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மலையாள தயாரிப்பாளர் ஈச்சப்பன் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இவர் வந்து தமிழ் குடும்பமாக இருந்தாலும் பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கேரளா தான் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு, அதனால் ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு அன்பு இருந்தது. அவர் ஜெனோவா அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதில் இவங்களை இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்திடுவோம், எம்எஸ்வியும் ராமமூர்த்தியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு திட்டம் போடுறாரு. ஆனால் படத்துடைய கதாநாயகனாக இருந்த எம்ஜிஆருக்கு வந்து இது வந்து பிடிக்கல. ஏன்னா அவருக்கு தெரிந்தவரை எம்எஸ்வி பற்றின ஒரு அறிமுகம் என்ன அப்படின்னா, சுப்பையா நாயுடு கிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஹெல்ப்பராக இருந்தார், ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தார், அந்த அளவுக்கு தான் எம்ஜிஆருக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் எம்எஸ்வி வந்து தன்னுடைய கேள்விஞானத்தாலும் இசையார்வத்தாலும் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டாரு, அது எம்ஜிஆருக்கு தெரியல. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, என்னங்க ஆஃபீஸ் பையனாக இருந்தவனையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் மியூசிக் டைரக்டர்னு போடுறீங்களே, படத்தை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் மேலே வந்தவங்களாம் எவ்வளோ எதிர்ப்புகள் விமர்சனங்களையெல்லாம் கடந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஈச்சப்பனுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க போடுற பாட்டை கேளுங்க, பிடிக்கலன்னா நம்ம படத்துலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாடல்களெல்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. அதை கேட்ட எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி. அப்போ வந்து ஒரு நட்பு உருவாகுது எம்ஜிஆருக்கும் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும். அந்த நட்பு வந்து பார்த்திங்கன்னா,
கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வரைக்கும் வந்து தொடங்குது. ஆனால் முதல்ல வெளிவரது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலைவாணர் அறிமுகப்படுத்தினார்ல அந்த பணம் படம் ஜெனோவாக்கு முன்னாடி வந்துடுது. பணத்தை எங்கே தேடுவேன் போன்ற பாடல்கள்லாம் ரொம்ப புகழ்பெற்ற பாடல்களாக மாறுகிறது. எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற வெற்றி கூட்டணியினுடைய பயணமும் தொடங்குது. சினிமா பாட்டு மாதிரி இல்லை, கர்நாடக சங்கீத கச்சேரி கேட்ட மாதிரி இருக்கு, ஹிந்தி பாட்டு தெலுங்கு பாட்டு மாதிரி இருக்கு, நாடகத்தில் வர இசை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த தமிழ் ரசிகர்கள் முதல் முறையாக நல்ல தமிழ் பாடல்களை புதுமையான நவீன இசை வடிவத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில் வெளிவந்த எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைகிறது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அதாவது செந்தமிழ் தென்மொழியால் பாட்டிலிருந்து ஆரம்பித்து இந்த நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்களை வச்சு ரெக்கார்ட் செய்யப்பட்ட எங்கே நிம்மதி பாடலிருந்து நிறைய பாடல்களை சொல்லலாம். நெஞ்சம் மறப்புதில்லை பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரெக்கார்ட் பண்ணுது. பீம்சிங்குடைய கூட்டணியில் வந்த பாவரிசை பாடல்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாடல்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் அந்த இசையில் இவங்க செய்த நவீனமான புதுமைகள், விசில்லையே வந்து மிட்டமைக்கிறது, அதே மாதிரி ஜலதரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மணி ஒளிகள் அந்த இசையிலே ஒரு பாடல், கைத்தட்டல் ஓசையிலே பல பாடல்கள் இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இசையினுடைய வெவ்வேறு வடிவங்களை போய் இவங்க வந்து தொடுறாங்க. அசல்லிருந்து ஆரம்பித்து கர்நாடக சங்கீதம் வரைக்கும், ஜாஸ் மியூசிக்கில் ஆரம்பித்து வெஸ்டர்ன் வரைக்கும் இவங்க தொடாத இசை வடிவமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொட்டு அதிலேயும் வந்து வெற்றி அடைகிறார்கள். இப்படி 13 ஆண்டுகள் இந்த வெற்றி கூட்டணியானது தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இவங்க பிரியக்கூடிய ஒரு காலமும் வந்தது. இந்த விரிசல் முதல் முதல் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் கலைக்கோவில் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான். 1964 ஸ்ரீதர் கண்ணதாசன் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கூட்டணியில் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியடைந்து விடுகிறது. அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரும் அவருடைய நண்பர் சித்ராலயா கோபுவும் உட்காந்து பீச்சில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இன்னொரு காமெடி படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சித்ராலயா கோபு சொல்கிறார். ஆனால் ஸ்ரீதர் என்ன சொல்கிறார்னா, காமெடி படத்தில் ஜெயிச்சிட்டோம், ஒரு சீரியஸான படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இசைக்கலைஞருடைய வாழ்க்கையை ஒரு புதுமையான கோணத்தில் முழுமையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கலைக்கோவில் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி இதை வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து மியூசிக் டைரக்டரான எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கிட்ட வந்து இந்த கதையை வந்து அவங்க விளக்கி சொல்கிறதுக்காக வராங்க. ஒரு இசைக்கலைஞருடைய ஒரு வாழ்க்கை கதை, இன்னொரு இசைக்கலைஞரான எம்எஸ் விஸ்வநாதனுக்கு பிடிக்காமல் இருக்குமா, கதை வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இந்த படத்தை நானே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு கொடுத்து அனுப்பிடுறாரு. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை தயாரிப்போம், இதுவரைக்கும் நம்ம வந்து இசையமைச்சோம், இனிமேல் ஒன்றா சேர்ந்து படம் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டி கே ராமமூர்த்தி அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இசையமைக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இசையமைச்சு அதில் தான் 4 காசு சம்பாரித்தோம், இந்த தயாரிப்பு வேலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது, அது நமக்கு தெரியாத விஷயம், வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிறவி கலைஞர், அதாவது பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சிந்தனையாளர்கள் இவங்கெல்லாம் அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த காரியத்தில் வந்து இறங்கிடுவாங்க. இல்லை இல்லை, அந்த படத்தை கண்டிப்பாக தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதற்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 25-30,000 தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு படத்தை முழுசாக தயாரிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8-10 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் செலவாகிற மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இருந்தது. அதுவும் வந்து இந்த பணத்தை வந்து கடனாக வாங்கி தான் இந்த படம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருந்தது. இந்த தகவலையெல்லாம் கேள்விப்பட்டோன்னே டி கே ராமமூர்த்தி என்ன சொல்கிறாரு, இவ்வளவு பணத்தை கடனாக வாங்கி போட்டு இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணுங்கிற தேவையில்லை, ரெண்டாவது இது எனக்கு சரி வராது, என்ன ஆளை விடுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் எப்படியாவது கலைக்கோவில் படத்தை தயாரித்தே தீர்றது அப்படிங்கிறது இவர் உறுதியாக இருக்கார். இப்போ டி கே ராமமூர்த்தி ஒத்துழைக்கலைன்னா என்ன, வேறு யாரையாவது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பரான ஆர்ட் டைரக்டர் கங்காவை உள்ளே கொண்டு வந்து பாக்யலட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் பேரில் இந்த கலைக்கோவில் படம் ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு முதல் உரசல். இந்த ரெண்டாவது உரசல் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், இப்போ கடனாக வாங்கி இந்த படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் படத்துக்கான அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் ஃபினான்சியர்கள்ட்ட தான் அந்த கடனை வந்து வாங்கணும். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து தான் இசையமைக்கிறாங்க, கடன் பத்திரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டால் தான் நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எம்எஸ்வி வந்து ராமமூர்த்தி கிட்ட சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தானங்க படம் எடுக்கிறீங்க, நான் தான் வரலன்ட்டு, நீங்கள் தான் ப்ரொடியூசர், இப்போ கடன் பத்திரத்தில் நான் ஏன் கையெழுத்து போடணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ணே நான் தான் படம் எடுக்கிறேன், நான் தான் ப்ரொடியூசர், என் பேரில் தான் கடன், ஒரு ஜாமீன் கையெழுத்து கூட அதுக்காக நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னோட வேறு வழி இல்லாமல் நம்ம பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் படம் வந்து பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. இது இவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அடுத்த கட்ட ஒரு உரசல். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது. இந்த படத்துக்கான வேலைகள் நடக்கும்போது, இசையமைக்கும் போது, பாடல் பதிவின் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. போதாத குறையாக இந்த கலைக்கோவில் படம் வெளிவருது, படம் படுதோல்வி அடையுது. இதனால் என்ன நடக்குதுன்னா, எம்எஸ் விஸ்வநாதனுடைய தலையில் கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபாய் கடன் வந்து சேர்ந்துடுது. இதனால் முதல் நாள்லேருந்தே ரெண்டு பேர்த்துக்கும் அடிக்கடி வார்த்தை மோதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ டி கே ராமமூர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் முன்னாலேயே சொன்னேன்,
படம் எடுக்கிறது நமக்கு சரியாக வராது, நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி நீங்கள் தான் தேவையில்லாமல் கடன் வாங்கி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. போதா வரைக்கும் நான் கையெழுத்து போட்டதுனால இப்போ என்னுடைய பேரும் இதில் வந்து அடிபடுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல போக, இதுக்கு இவர் ஒன்று சொல்ல சண்டைகள் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த ரெண்டு இசை ஜம்பவன்களுக்கு நடுவில் சமாதானத்தை ஏற்படுத்துறது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான். ஆனால் டி கே ராமமூர்த்தி அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருனா, இங்கே பாருங்கள், இந்த படத்துக்கு வந்து நான் ப்ரொடியூசர் கிடையாது, அவர் தான், அவங்களா கடன் வாங்கினாங்க, அவங்களா படம் எடுத்தாங்க, இப்போ இதில் நான் கையெழுத்து போட்டதுனால எனக்கும் பிரச்சனை வருது, முதல்ல இந்த கடனில் இருந்து என்னை வந்து விடுவிச்சு விடுங்க அப்படின்னு டி கே ராமமூர்த்தி கண்ணதாசன்கிட்ட சொல்கிறாரு. வேறு வழி இல்லாமல் கண்ணதாசனும் எல்லா கடன்காரர்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கடனில் டி கே ராமமூர்த்தி அவர்கள் தர வேண்டியதாக இருக்கக்கூடிய அந்த பங்கை வந்து தான் தருவதாக உத்தரவாதம் கொடுத்து இந்த கடன்லேருந்து டி கே ராமமூர்த்தி அவர்கள் கேட்ட மாதிரி அவர் வந்து விடுவிச்சு விடுறாரு. இப்போ இந்த இடம் தான் எம் எஸ் விஸ்வநாதனுக்கும் ராமமூர்த்திக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படக்கூடிய ஒரு இடம். இப்போ எம்எஸ்வி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம ஒன்றா தொழில் கற்றுக்கிட்டோம், ஒன்றாவே இசையமைச்சோம், ஒன்றா எவ்வளோ லட்சங்கள் வந்து நம்ம பணம் சம்பாரிச்சிருக்கோம், அப்போல்லாம் நீங்கள் கூட இருந்தீங்க, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன இந்த மாதிரி நட்டாத்தில் விட்டுட்டு போகிற மாதிரி இவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சார்ல, இதுவும் ஒரு பக்கம் நியாயம்தான். இதே நேரத்தில் டி கே ராமமூர்த்தி அவர்களுடைய அவருடைய மன எண்ணங்களை யோசிச்சு பாருங்களேன், படம் எடுக்கிறது நமக்கு சரி வராது, நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நீங்களாம் படம் எடுத்துகிட்டு அந்த கடனுக்கு நானும் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை என்கிட்ட கொண்டு வந்தால் நான் எப்படி பொறுப்பேற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இவர் சொல்கிறது ஒரு மாதிரி பழமைவாதமாக இருந்தாலும் யோசிச்சு பார்த்தா இதுவும் ஒரு நியாயமான கருத்து தான். இப்போ ரெண்டு பேர் பக்கமும் நியாயம் இருந்தாலும் ஒரு கருத்து வேறுபாடு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்க முடியாத அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் வந்துடுது. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் வந்து சமாதானப்படுத்துகிறாரு, நீங்கள் இசைத்துறையில் எவ்வளோ சாதனைகள் படைச்சிருக்கீங்க, இதுக்கு பிறகு நீங்கள் வந்து பிரிஞ்சு போக வேணாம், நீங்கள் மனசு வச்சா ஒன்றா பயணிக்க முடியும்னு சொல்லி எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இசையமைச்சு கொடுக்குறதா நிறைய படங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துருந்தாங்களே, அப்படி ஒரு 10-15 படங்கள் இருந்தது. இந்த படங்களுக்கு மட்டும் பேசின மாதிரி இசையமைச்சு கொடுத்துட்டு ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஆனந்த ஜோதி அப்படிங்கிற ஒரு படம், இதெல்லாம் அந்த கடைசி காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு படம், அந்த படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அழைக்கப்படுறாரு. கவிஞர் வந்து உட்காந்துட்டார் கம்போசிங்க்கு, இயக்குனர் இந்த பக்கம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் உட்காந்துருக்காங்க. இப்போ கவிஞர் என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு கேட்டோன்னே இயக்குனர் விளக்கி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன சிச்சுவேஷன்னா, ஆனந்த ஜோதி படத்தில் கதாநாயகன் வந்து எம்ஜிஆர், கதாநாயகி வந்து தேவிகா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க, கதாநாயகன் எப்படா பிரிஞ்சு போகிறது அப்படின்னு சொல்லி கதாநாயகி சோகத்தில் பாடக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த சிச்சுவேஷனை கேட்டோன்னே நிமிந்த கண்ணதாசன் வந்து 8th உட்காந்துருக்கிற விஸ்வநாதனையும் ராமமூர்த்தி அவர்களையும் வந்து பார்க்குறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க. ஆனாலும் எப்படா பிரிஞ்சு போகிறது, போனதுக்கப்புறம் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டு இருக்கிறது அப்படிங்கிற வருத்தமும் இவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு தெரியும். இப்போ இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் கதையில் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையும் ஒன்றாக்குறாரு. இந்த ரெண்டு சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அழகான பாடல் ஒன்று எழுதி கவிஞர் வந்து ரெண்டு பேர்த்தையும் கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் வாங்கி பார்க்குறாங்க. பிரிந்து போக போகிறோம் அப்படிங்கிற சோகத்தில் இருக்கிற அந்த இருவருக்கும் ஒரு ஆறுதலையும் அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இதில் வந்து உதிர்த்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாடலுக்கு கனத்த இதயத்தோடு இசையமைக்கிறாங்க. அந்த பாடல் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியடைந்த பாடலாக மாறுகிறது. இது என்ன பாடல் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா அப்படிங்கிற பாடல். ரொம்ப நாள் பழகி பின்னாளில் பிரிந்து போகக்கூடிய அந்த பிரிவு சோகத்தை கவிஞர் கண்ணதாசன் வார்த்தைகளை அழகாக வெளிப்படுத்துவார். மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா, மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா, எடுக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா, இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் ஆண்டவன் மேலே பாரத்தை போடுவார். ஆண்டவன் நல்லா இருந்த ரெண்டு பேரும் இப்போ பிரிய போகிறாங்க, இப்படி பிரிக்க தெரிஞ்சவனுக்கு மறுபடியும் சேர்த்து வைக்க தெரியாதா, முடிஞ்சால் சேர்த்து வச்சுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம ஒரு பிரச்சனையை ஆண்டவன்கிட்ட கொண்டு போவோம். அப்புறம் கடைசியில் எதுவுமே நடக்கலைன்னொன்னே ஒரு ஆற்றாமையை வெளிப்படுத்துவோம் இல்லையா, நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் ஆனால் கேட்க மாட்டேறாங்க, என்னுடைய மனசு கூடையாக புரியலை அப்படிங்கிறது தான் கவிஞர் கண்ணதாசனுடைய மன உணர்வு. இதை வார்த்தைகளில் போடுவார். பிரிக்க தெரிந்த இறைவா உனக்கு இணைக்க தெரியாதா, இணைய தெரிந்த தலைவா உனக்கு என்னை தெரியாதான்னு முடிச்சிருப்பார். இந்த பாடலுக்கு எம் எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் கனத்த இதயத்தோடு தான் இசையமைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பாடலை கேட்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் கிடைக்கும். பின்னாளில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படிங்கிற ஆளுமைகள் பிரிந்து போனாலும் அவர்கள் ஒன்றாக பழகிய அந்த காலத்தையும் விலகிய நேரத்தையும் அந்த நாளுக்கான நினைவலைகளையும் இந்த பாடல் சேமித்து தனக்குள்ளே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை ஒரு பாடலாக மாற்றி அந்த பாடல் ஒரு நல்ல பாடலாக கொடுக்கறதோட வணிக ரீதியாகவும் அந்த பாடலை வெற்றி பெற வைக்கிறது அப்படின்னா அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மட்டுமே கைவந்த கலை. அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் இந்த ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.